Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome டு நந்து ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாமரம் மாமர வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி வெரைட்டி இது வந்து ஒரு டூ இயர்ஸ் plant. இந்த மாமரம் வந்து க்ரோத் அடியில் எப்படி இருக்குது பாருங்கள் நிறைய பிரான்ச்சஸோட ஃப்ளவர்ஸ் இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய பூக்களோட காய் காய் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது எல்லா பூவும் முடிஞ்சுட்டு அந்த பிஞ்சு ஆகிற அந்த ஸ்டேஜில் இருக்கு இது எப்படி பராமரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மந்த்லி ஒன்ஸ் வந்து வேப்பை என்ன தெளிக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு தெளித்தல் அந்த மாதிரி தெளித்தோன்னா இது பூவெல்லாம் கொட்டாமல் இருக்கும் அப்புறம் இதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு செம்மண் மாட்டு தொழுவுறோம் அதெல்லாம் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸு நம்ம வேர் பக்கம் போட்டு அது கொத்தி விட்டோம் அப்படின்னாக்கில் நல்லாவே வளரும் நிறைய காயும் காய்க்கும் இதை வந்து மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம் தோட்டத்தில் வளர்க்குறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரான்ச்சஸாக இருக்கும்போது அதாவது மரம் சின்ன சின்ன பிரான்ச்சஸாகவே வச்சுக்கணும் மரம் பெருசாகாமல் அடிக்கடி துளிர் வந்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கீழேயே ஹைட்டு கம்மியாக இருக்கும்போது சின்ன சின்ன நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் அப்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய காய் கொடுக்கும் நிறைய பூ கொடுக்கும் இது மாடி தோட்டத்துலேயும் நல்லாவே வளர்க்கலாம் மாவிலை தோரணம் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் கட்டுவாங்க மாவிலை தோரணம் எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நச்சுத்தன்மை உள்ள வாயுக்களும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அண்டாமல் இருக்கிறதுக்காகவும் அப்புறம் நம்மளை எந்த நோய்களும் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காகவும் மாவிலை தோரணம் அந்த காலத்துலேருந்தே நம்ம வீட்டில் எல்லாம் வாசப்படிகளெலாம் கட்டுவாங்க அதுக்கெல்லாமும் கூட இந்த மாமரம் யூஸ் ஆகுது அதனால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி மரம் வச்சா ரொம்ப நல்லது